பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுப்போம், கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுப்போம், ரெண்டு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய் சீனி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு ஒரு துண்டு பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்குவோம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வெங்காயமாக நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு ஆறு தக்காளி சேர்த்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த ஆறு தக்காளியுமே நல்லா வந்து மேஷ் ஆகணும். இது போட்டுக்கணும். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே நான் சேர்த்துறேன் தேவையான உப்பு. இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டு துண்டாக அரிஞ்சி போட்டுருக்கேன். நம்ம காரக்குழம்பு சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி. இந்த கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கணும். அந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்க வைப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வதக்கிட்டேன், நல்லா வந்து பாதி அளவுக்கு வதக்கிட்டேன். இதுலயே வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலயே வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன். நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தாது, தண்ணி இன்னும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கத்திரிக்காய் இன்னும் வேகலை, அதனால கத்திரிக்காய் வேகணும். அதுக்காக நம்ம வந்து கத்திரிக்காய் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வந்து வெந்துருச்சு. காய் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சின்ன பால் அளவுக்கு, ஒரு குட்டி பிளாஸ்டிக் பால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு புளி அதை கரைச்சி எடுத்துருக்கேன். இது நம்ம இப்போ ஊற்றியாச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும். சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நம்ம சொல்லும் போதே, அதாவது மீன் குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு நெத்திலி மீன் குழம்புன்னு சொல்லி வரணும். சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே அப்படியே நாவல் எச்சு வரும். அப்படி இருக்கும் மீன் குழம்பு. இன்னும் அதை மறுநாள் வச்சு சாப்பிடும் போது அப்பா, அந்த கத்திரிக்காவும் அந்த நெத்திலி மீனும் பிரமாதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து குழம்பு கொதிக்குது. நம்ம வந்து புளி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நெத்திலி மீன் பாருங்கள், பெரிய பெரிய நெத்திலிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது நெத்திலி பாருங்கள், பெரிய பெரிய நெத்திலியாக இருக்குது. எல்லாமே நெத்து நெத்தாக இருக்குது. நம்ம இப்போ அதை போட்டுக்கலாம். தண்ணி எடுத்துட்டு போடுங்க. சின்ன நெத்திலி கூட இல்லை, அப்படியே நெத்து நெத்தாக இருக்குது. நம்ம ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க, நெத்திலி மீன் குழம்பு பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணாதானே, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அப்படி மீனை வந்து நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா அந்த ஒரு கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வெந்துடும். சின்ன மீன் தான், இது ரொம்ப நேரம் வேக்காடு தேவையில்லை. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து வெந்துருச்சு ஒரு கொதி. அதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அப்படியே மேலே போட்டுடலாம். பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கணும், வெத்திலி அப்படியே முழுசு முழுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கணும் வெத்திலி, பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.